சேனல் விஷ்மிதா என்டர்பிரைஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜோவோவோட ஆஃப் கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் 2021க்கான டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அண்ட் என்னென்ன பொசிஷனுக்காக இந்த ஆஃப் கேம்பஸில் ஹையர் பண்ண போகிறாங்க அண்ட் இதுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அண்ட் இன்டர்வியூ ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் அப்படிங்கிற சிம்பிளும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வரும். ஆல்ரெடி நம்ம தகுதிக்குத்தான் வேலை டிகிரி இல்லை அப்படிங்கிற டைட்டில் ஜோஹோவோட ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் பற்றின வீடியோ வந்து ஏற்கனவே போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்றைக்கி இங்கே பார்க்க போகிறது ஜோஹோவோட ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் 2021. இந்த ஆஃப் கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட்டில் ரெண்டு ஜாப் பொசிஷனுக்காக வந்து அவங்க ஹையர் பண்ண போகிறாங்க. ஒன்று சாஃப்ட்வேர் டெவலப்பர் அண்ட் செகண்ட் குவாலிட்டி அனலிஸ்ட். இந்த ரெண்டு பொசிஷனுக்காக தான் வந்து ஆஃப் கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் கொண்டு வர நடத்துகிறாங்க. இது ரெண்டுக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மூணு விஷயம் இருக்குது. ஒன்று, நீங்கள் வந்து ஏற்கனவே 3 மந்த்ஸுக்கு முன்னாடி ஜோஹோவோட இன்டர்வியூஸோ இல்லை ஜோஹோவோட டெஸ்ட்டோ நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஆஃப் கேம்பஸ்க்கான டெஸ்ட் வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியாது அண்ட் நீங்கள் அந்த டெஸ்ட்டும் வந்து எழுத முடியாது. அண்ட் செகண்ட், அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா உங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கு இல்லையா, உங்களோட அவங்க கேட்கக்கூடிய ரிலவன்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ப்ராப்பராக அவங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணணும். அண்ட் தேர்ட், இதுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஸ்டு போர்ஸ்னும் அப்ளை பண்ணலாம். அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஆஃப் 2 இயர்ஸ் தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. ஸோ 0 to 2 இயர்ஸ் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அண்ட் இதுக்கு யார் யாரெல்லாம் எந்த டிகிரி ஹோல்டர்ஸ் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பிஇ, பிடெக், IEEE, ECE, CS, ITன்னு சொல்லிட்டு எந்த விதமான எல்லா விதமான டிசிப்ளின்ஸுமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ எல்லா ஃப்ரெஷர்ஸும் இதுக்கு அப்ளை பண்ண எலிஜிபிள் தான். அண்ட் 0 to 2 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்களும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். பொசிஷன் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பர் அண்ட் குவாலிட்டி அனலிஸ்ட். சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கான ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் மாதிரி தான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க கொடுத்துருக்க அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் படி பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல், அதாவது ஃப்ரண்ட்லேருந்து பேக்ஹெண்ட் வரைக்குமே ஃபுல்லாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்கான லைஃப் சைக்கிளும் நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கு என்னென்ன நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் வேணுமோ அது எல்லாத்தையுமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க அண்ட் அதில் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட நாலேஜையும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. அண்ட் குவாலிட்டி அனலிஸ்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஒரு ப்ராடக்ட் வருது அப்படின்னா அந்த ப்ராடக்டோட குவாலிட்டியை டெஸ்ட் பண்ணி நம்ம வந்து அதுக்கான ரிசல்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணணும். ரூட் காஸ் அனாலிசிஸ்லாம் நம்ம வந்து நமக்கு வந்து பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுதான் குவாலிட்டி அனலிஸ்ட்டுக்கு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய அந்த பேசிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி நாலேஜ் இருக்குது, ஸ்கில்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு இதிலெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி உங்களை நீங்களே வந்து செல்ஃபாக எக்யூப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதனோட இன்டர்வியூ ப்ராசஸ் எப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் ப்ராசஸ் தான். ஃபஸ்ட்டு இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அதுலேயும் போய் அப்ளை பண்ணலாம். இல்லைனா ஜோஹோவோட கெரியர்ஸ்லையும் நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணும்போது ரெக்கார்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்பாங்க, அதெல்லாம் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறமா உங்களோட ரெசியூம்ஸ் வந்து ஷார்ட்லிஸ்ட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூ டேட் அண்ட் இன்டர்வியூ வென்யூ அண்ட் இன்டர்வியூக்கான ரிமைனிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இமெயிலில் கன்வே பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் அதில் ஷார்ட்லிஸ்ட் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரக்ட் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூஸ் இருக்கும். ஸோ 3 ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூஸ் தான் இருக்கும். இது வந்து நார்மல் இன்டர்வியூ ப்ராசஸ் மாதிரி இருக்காது. ஜோஹோவை பொறுத்த வரைக்கும் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ரொம்பவே ஹை எண்டாக இருக்கும். பிகாஸ் அவங்க வந்து ஒரு டிகிரி ஹோல்டருக்கு நம்ம ஜாப் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்லேருந்து நல்ல ஒரு எக்யூப்டான பர்சன், இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்கில்ஸ் இருக்குது, நாலேஜ் இருக்குது, கண்டிப்பாக இவங்களை நம்ம எடுத்தால் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் தான் அவங்க ஹையர் பண்ணுவாங்க. அவங்களோட ஹையரிங் ப்ராசஸே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அண்ட் இதில் இன்னொரு விஷயம் நம்ம மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இப்போ TCS, CTSலாம் எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க சர்வீஸ் பேஸ்டு கம்பெனிஸ், அதாவது ஒரு ப்ராடக்ட் எடுத்து அந்த ப்ராடக்ட்டுக்கான சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க வந்து சர்வீஸ் பேஸ் பண்ணி அவங்க வந்து பண்ணி கொடுப்பாங்க. பட் ஜோஹோ எடுத்துட்டோம் அப்படின்னா ஊனா அவங்களே சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ணி அதை வந்து மார்க்கெட்டில் செல் பண்ணக்கூடியவங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனியோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன அண்ட் அது அவங்க கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் என்ன, இதுக்கு முன்னாடி பேட்ச்சில் அவங்க எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே
நீங்கள் ஒரு தடவை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஜாபுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் ஜாப் கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகம். பிகாஸ் ஜோகோட ஷார்ட்லிஸ்ட் ஆனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பேக்கேஜ் லெவல் ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை யூட்டிலைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது ஜாப் சர்ச் பண்ணிட்டுருக்காங்க, ஃப்ரெஷர் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஜாப் சர்ச் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.